ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான சுவையில் நாட்டு சுரக்காயில் கூட்டு தான் பண்ண போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி விட்டு இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 1/2 ஹவருக்கு ஊற விட்டுருங்க. நான் சுரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இந்த 2 பருப்பையுமே நல்லா ஊற விட்டுக்கிறேன். 400 கிராம் சுரக்காய் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ 1/2 ஹவர் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த பருப்பை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் இந்த பருப்பை சேர்த்துட்டு நல்லா பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா மலர்ந்து வெந்துடும். நல்லா வேகிறதுக்குள்ளே சுரக்காயை கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேன், நாட்டு சுரக்காய். இப்போ இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதைகளை எடுத்துடணும். அந்த விதையோடு போடக்கூடாது. தோல் பகுதியும் இந்த விதை பகுதிக்கும் நடுவால் இருக்கிற அந்த சதை பகுதி எடுத்து தான் நம்ம கூட்டு பண்ண போகிறோம். இதில் இருக்கிற விதைகளையும் தோலையும் சுத்தமாக பீல் பண்ணிவிட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் சேர்த்து செய்ய போகிறதில்ல, கடாயில் தான் போட்டு வேக வைக்க போகிறேன். அதனால் குட்டியாகவே கட் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் சுரக்காய் நல்லா பிஞ்சு சுரக்காவை தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் சட்டுனு வெந்துடும். கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பருப்பு கூட இதை சேர்த்து வேக வைக்க போகிறோம். பருப்பு நல்லா மலர்ந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம சுரக்காயை சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா முழுவதமாகவே வேக விட்ட பிறகே நீங்கள் சுரக்காவை சேர்த்து செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் இது கூட பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 வெங்காயம் பொடியை நான் இருக்கிறதை சேர்த்து இந்த சுரக்காவை வேக விடுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுரக்காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து, இதுக்கு காரம் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். சுரக்காய் கூட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக விட்டுக்கோங்க. இது வெந்து வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் 1 3 பத்தை தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சுரக்காய் 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். சுரக்காயை கையால் நம்ம நசுக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நசுங்கி வரணும். நெக்ஸ்ட் இதில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுரக்காய் கூட்டு கையில் அள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காகிடும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு பவுடர், வறுக்காத சோம்பு தூள் தான். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கூட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா கூட்டு அள்ளி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு கொதிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்திருக்கு. 2 நிமிஷம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கூட்டு எடுத்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 1 வரமிளகாய், 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு லேசாக இதை வதக்கிட்டு அந்த கூட்டில் சேர்த்துடலாம். கூட்டு ரொம்ப கொதிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்டியான சுரக்காய் கூட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.